முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஜெனரேட்டர் அறையில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுகுறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கும் தீயை அணைக்கும் பணியில் 4 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்களை பார்த்து வருகிறோம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஜெனரேட்டர் அறையில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை மாநகராட்சி கட்டிடம் எதிரே இந்த பழைய சிறைச்சாலை இருந்த பகுதியில சென்னை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டடம் கட்டப்பட்டு அங்கே சென்னை மருத்துவக் கல்லூரி பயின்று வரக்கூடிய மாணவர்களுடைய விடுதியும் அங்குதான் இருக்கிறது. இங்க இந்த இருக்கக்கூடிய அந்த பிரதான கட்டிடங்களுக்கு பின்னால் மற்றொரு கட்டிடம், இந்த ஜெனரேட்டர் அறை இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்று இருக்கிறது. இந்த கட்டிடத்தில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே தகவல் தெரிவிக்கப்பட்ட தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு எழும்பூர், வேப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள், மொத்தமாக 3 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கிறது. கூடுதலாக தண்ணீர் லாரிகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உடனடியாக தீ வந்து அணைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில இந்த தீ விபத்து பின்னால் வந்து அந்த ஜெனரேட்டர் அறைக்கு அருகிலேயே சில பணிகள் வந்து நடந்து வந்ததாகவும், ஊழியர்கள் சிலர் அந்த பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும், அப்பொழுது ஏற்பட்ட வந்து விபத்தின் காரணமாக, விண்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். என்றபோதும் தொடர்ந்து இந்த விபத்து எதனால் நடந்தது என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து காரணமாக இது மருத்துவக் கல்லூரியில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த பிரதான கட்டிடத்தில் இருந்து சற்று தொலைவில் தான் தனியாக அந்த கட்டிடம் இருக்கிறது, ஜெனரேட்டர் அறை இருக்கிறது. ஜெனரேட்டர் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் முழுவதும், இந்த மின்சார பொருட்கள் முழுவதுமே எரிந்து நாசமாக இருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்புத்துறை அந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இதனால இந்த பகுதியில் எதுவும் மின் இணைப்பு, மின் துண்டிப்பு போன்ற எவையும் வந்து ஏற்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மாணவர் விடுதியில் அருகில் தான் இருக்கிறது. மாணவர் விடுதியிலும் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதையும் காவல்துறையினரும் அதே போல மருத்துவக் கல்லூரி நிர்வாகமும் தெரிவித்துள்ளது.